அனைவருக்கும் வணக்கம். 15/2/2019 ராசி பலன்கள். ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30, ராகு காலம் 10:30 12, குளியை 7:30 9, யமகண்டம் 3:40, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 8:42 வரை, தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:49 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம், கேட்டை மற்றும் மூலம். மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று பாலிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் வந்து போகுங்க. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். கலைப்பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் சூட்சமைகளை உணர்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாகவே இன்று இருக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் மாறும். இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று செயல்களில் விவேகம் பிறக்குங்க. பரணி புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை இன்று மேன்மையான சூழல் நிலவுங்க. ரிஷபம். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று இடையூறு செய்பவரை அடையாளம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகி மனதை கஷ்டப்படுத்துங்க. குறைந்த அளவில்தான் பணவரவு இன்று கிடைக்கும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படுங்க. போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வர கொடுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்று முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. ரோகிணி தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். மிருகசிரிஷம் இன்று காரியத்தில் கவனம் வேண்டுங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள், இன்று சிரமம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். இஷ்ட தெய்வத்தின் கருணையால் நன்மை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சுமாரான வளர்ச்சி இருக்கும். செலவில் சிக்கனம் நல்லதுங்க. உடல்நலத்தில் கவனம் வேண்டும். இன்று உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை ஏற்படும். இன்று தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க. இன்று எதிர்பார்த்த தனவரவுகள் கையில் கிடைக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கும். திருவாதிரை வெற்றிகள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க. புனர்பூசம் வாய்ப்புகளில் வெற்றி கிடைக்கும். கடகம். கடகம் ராசி நேயர்கள், இன்று குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள். அரசால் ஆதாயம் உண்டாகும். வாகனத்தை சரி செய்வீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி உங்கள் கோரிக்கையை ஏற்பார். இன்று எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடியுங்க. கலைத்துறையினருக்கு கௌரவம் உயரும். விரும்பிய பதவிகள் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கைக்கு கிடைக்குங்க. இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலையே காணப்படும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று விவேகம் உண்டாகுங்க. பூசம் இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயில்யம் இன்று முன்னேற்றமான சூழல் அமையுங்க. சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள், இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். அழகு இளமை கூடும். நேர்மறை எண்ணங்கள் தோன்றுங்க. புதியவர்கள் இன்று நண்பர்கள் ஆவார்கள். பழுதான மின்னணு சாதனங்களை மாற்றி செய்வீர்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் இருக்குங்க.
உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவே இன்று இருக்கும். இன்று துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும். காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியதாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டத்தை விட கூடுதல் செலவு இன்று அதிகரிக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று மென்மையான சூழல் ஏற்படும் நாளாக இருக்கும். பூரம் நேர்மறை எண்ணங்கள் தோன்றுங்க. உத்திரம் இன்று புதியவர்களால் நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்கும். கன்னி ராசி நேயர்கள், இன்று பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள். மனைவி வடிவில் ஆதரவு பெருகுங்க. விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிட்டும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி மதிக்கக்கூடும். இன்று எதையும் செய்து முடிக்கும் முன்பு துணிச்சல் அதிகரிக்கும். எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படும். பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்குங்க. இன்று குடும்பத்தில் கூதுகலம் பிறக்கும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று ஆதரவு பெருகும் நாளாகவே இருக்கும். அஸ்தம் லாபம் இருமடங்கு ஆகுங்க. சித்திரை இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று திட்டமிட்ட பணியை எளிதாக நிறைவேற்றுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை இன்று அபிவிருத்தியாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். இன்று நித்திரையில் தெய்வீகம் தொடர்பான கனவுகள் ஏற்படுங்க. இன்று சின்ன சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தருபடியே நடக்கும். அரசியல் துறையினருக்கு சில நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் சிறு மன கஷ்டமும் அவ்வப்போது ஏற்படும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் இன்று ஏற்படுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கவனமுடன் எதையும் செய்வது நல்லதுங்க. சுவாதி கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். விசாகம் இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று முன்னர் செய்த நல்ல செயலுக்கு உரிய நல்ல பலன்கள் இன்று தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு இலக்கு எளிதாகவே நிறைவேறுங்க. உபரி வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படலாம். வாகனங்களால் செலவுகளும் ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு உடல் சோர்வு போன்றவை ஏற்படுங்க. மூத்த சகோதரர் உடல்நலத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கூடுதலாக இன்று பொறுப்புகள் சேருங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று ஒற்றுமை புலப்படும் நாளாகவே இருக்கும். அனுஷம் வாக்குவாதங்கள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. கேட்டை எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்கள், இன்று அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேசாதீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு இலக்கு நிறைவேற காலதாமதம் ஏற்படும். நிர்பந்தத்தின் பேரில் பொருள் எதுவும் வாங்க வேண்டாம். தியானம் தெய்வ வழிபாடு மன நிம்மதி பெற உதவும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கே காணப்படும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று பிரச்சனைகள் ஓரளவு குறையும் நாளாக இருக்கும். ஊராடம் இன்று வெளிவட்டாரத்தில் இருந்து உதவிகள் கிடைக்குங்க. உத்திராடம் இன்று தெய்வ வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும். மகரம் ராசி நேயர்கள், இன்று தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். தாமதமான பணி ஒன்று இன்று எளிதாக நிறைவேறும். தொழிலில் உற்பத்தி விற்பனை வியத்தகு அளவில் இருக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று அரசாங்கம் மூலம்
நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க. காரியங்களில் இருந்த தடை நீங்கும். இன்று செல்வம் சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று மனதில் உற்சாகமான நாளாக இருக்கும். திருவோணம் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க. அவிட்டம் இன்று செலவுகள் கூடும் நாளாகவே இருக்குங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அரசால் அனுகூலம் ஏற்படும். வழக்கில் திருப்பம் ஏற்படுங்க. வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரி வியக்கக்கூடும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். உடல் நலம் சிறக்குங்க. விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் ஏற்படும். மனக்கவலைகள் குறையும். பண வரவு இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றுவீர்கள். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று மனக்கவலைகள் குறையும் நாளாக இருக்கும். சதயம் தன வரவு கிடைக்கும் நாளாக இருக்கும். போராட்டாத்தி உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க. மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கி கொடுப்பீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகுங்க. வேற்று மதத்தவர் அறிமுகம் ஆவார்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்று உதவிகளை செய்வார்கள். வழக்குகளில் சாதகமான போக்கே காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாகவே செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்குங்க. கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றியை இன்று பெற முடியும். இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். உத்திரட்டாத்தி வேற்று மதத்தவர் மூலம் நன்மைகள் ஏற்படும். ரேவதி இன்று ஆதரவு பெருகும் நாளாகவே இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.